பெருங்கோபத்துடன் பேரன்பாக எம்பன் வாய்ஸ். வணக்கம் ரஜினி ரவி அவர்களே. வணக்கம் சார. வணக்கம். இப்ப ரவி எப்படி ரஜினி ரவி ஆனாரு, எப்ப ஆனார்? நான் இந்த டான்ஸ் தொழில வந்து ஒரு 38 வருஷமா டான்ஸ் பண்ணிருக்கேன். அப்போ மேடையில குரூப் ஆயிசா அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் உடைய ஒரு வேஷம் வந்து எனக்கு கிடைச்சிது. அதை போட்டா நல்லா இருக்கும்னு போட்டேன். மக்கள் மதிதான் நல்ல வரவேற்பு இருக்கு. இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கேன். இப்ப இந்த ரஜினி ரவின்றது வந்து நீங்க ரஜினி பாடி லாங்குவேஜ்ல வந்து காட்டி அந்த பேரை எடுத்தீங்களா, இல்ல இயற்கையாவே உங்களுக்கு அந்த ரஜினி சாயல் இருந்துச்சா? எப்ப சொல்லியிருக்கேன் ரஜினி சாயல் பேசிருக்கு, நீ ரஜினி போட்டா நல்லா இருக்கும்னு இருக்காங்க. அதை ஏன் பண்ணி தான் போட்டது ஏத்துக்கிறாங்க, ஒரு 60% ஏத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகேவா தெரியுதா? மனசு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னை பார்த்து நிறைய கலைஞர்கள் வந்து மக்களை சந்தோஷமா சிரிக்க வைக்கிறோம் என்ற ஒரு தொழில இருக்கும் போது அதுல நஷ்டமா இருக்கு லாபமா இருக்கு. ஆனா அதை ஏத்துக்கிட்டு பண்ணிருக்கோம். முறையா இதுதான் உங்களுக்கு மூணு நேரம் வேலையே, இல்ல வேற ஏதாவது நீங்க? சமீபத்துல ஏதாவது கிடைச்ச வழிக்கு போவேன். ஏன்னா இப்படி ஒரு நேரத்துல நல்லா இருந்தது தொழில். எங்க எல்லா கோவில் திருக்கலாகவும் புது நிகழ்ச்சிகள்லயும் கட்சி அரசியல் மீட்டிங்லயும் பொதுக்கூட்டத்திலயும் எங்களோட நிகழ்ச்சி எல்லாம் வைப்பாங்க. அப்போ நிகழ்ச்சி நல்லா பண்ணிட்டு இருந்தோம். இப்ப சமீப காலமா எங்களுக்கு தொழில் ரொம்ப அடிப்பட்டதுனால நான் மட்டும் இல்ல, புரட்சி தலைவர் வேஷம் போடுறவர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் விட இன்னைக்கு அந்த பெரியார், காமராஜர், அண்ணா, இந்த நாட்டோடையே தமிழக முதலமைச்சர் வேஷம் போடுறவங்களும் இருக்காங்க. மத்தியில இருக்கக்கூடிய நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேஷம் போடுறவங்களும் இப்போ ரகசாம் எல்லாருமே நெழிஞ்சுதான் போயிருக்காங்க. எல்லாருமே நெழிஞ்சா போயிருக்காங்க. சரி, அப்ப இந்த ரஜினி சாயலும் ரஜினியோடைய ஆக்டிவிட்டிஸா நீங்க இருக்கிறது வந்து உங்களுக்கு வரமா சாபமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? வரமும் சொல்ல முடியாது, சாபம் சொல்ல முடியாது. ஒரு கலையா அதை கத்துக்கிட்டேன், அதுல இன்னைக்கு எனக்கு வருமானம் வருது, திருப்தியா வருதா? முன்னாடி சொன்னதுதான், ஒரு காலத்துல நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிச்சோம். இப்போ கிடையாது. நீதிமன்றத்திலயும் வழக்கு தொடங்கணும். நீதி அரசர் வந்து இது இப்ப சமீப காலத்துல வந்து வழக்கு தொடங்கினா ரஜினி ரவி தொடர்ந்தாரா? சங்கம் இருக்கு, இதுக்குள்ள சங்கம் இருக்கு. நகல் நட்சத்திரங்கள் சங்கம் இருக்கு, டான்ஸர்களோட சங்கம் இருக்குது, மேடிக்க கலைஞர்கள் சங்கம் இருக்கு. இப்ப அவங்களாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் முயற்சியா அனுமதி தரணும். நாங்க இதுதான் இந்த தொழில தான் நம்பி இருக்கோம், இதான் எங்க வாழ்க்கை, எங்களுக்கு அடிப்படையே இதான். அப்ப எங்களுக்கு கோயில் நிகழ்ச்சிகளும் மற்றதுல காவல்துறை அனுமதி தர மாட்டேங்கிற போது நீதி அரசர் வந்து நடுப்புறம் வந்து ஒரு இது கொடுத்தாரு. ஆபாசமா எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் புண்படுத்தாம கோயில் திருவிழாக்கள்லாம் பெரும்பாலும் வந்து ஆபாச நடந்தானே இருக்கு. சமீபத்துல வந்து சென்னை கமிஷனர் கிட்ட மனுவை கொடுத்துருக்கோம். தமிழகத்துல முதலமைச்சர் அம்மையார் அந்த மாதிரி இருக்கும் போது அவங்ககிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். ஆபாசமா ஆடுறவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒட்டுமொத்தம் ஒரு 2000 பேரு சேப்பாக்கத்துல ஒரு பொது ஊர்வலமா போய் கருணை மனு கொடுக்கணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர்கள சந்திச்சு கொடுத்துட்டு வந்தோம். ஆனா அதுக்கான பலன் என்னன்னா விசாரணை வச்சாங்க, யார் ஆபாசமா பண்றாங்க. இன்னைக்கும் இப்ப நீதிமன்றம் உறுதி கூறியிருக்காங்க, ஆபாசம் இல்லாத எந்த அரசியல் கட்சியும் புண்படுத்தாத நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அனுமதி தரலான்னு. இருந்தாலும் காவல்துறையிட போய் நாங்க அனுமதிக்க ஒரு கோயில் நிகழ்ச்சி நடத்துறாங்க அனுமதி கேட்கும் போது அந்த ஏரியால சம்பவங்கள் குடிச்சுட்டு சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும், இதை வச்சு நீங்க நடத்துறா பிரச்சனை வரும், அதனால அனுமதி தர முடியாதுன்னு கேட்டாங்க. அப்ப எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கீழே இறங்கி போகுது, நலைஞ்சு போகுது. நிறைய பேர் இந்த மாதிரி கலைஞர்கள் விட்டுட்டு சென்றிருக்காங்க. ஆனா இதுக்கு மேல வருமானம் இல்லை. இது இது வருமானத்தை தாண்டி நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழறன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதா? ஏன் இன்னொருத்தவங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும்? உங்க கடவுள் படைச்சிருக்கா, ஒவ்வொருத்தரையும் ஒரு ஒரு வகையில படைச்சிருக்கா, நீங்க ஏன் இன்னொருத்தவங்களை பார்த்துதான் வாழணும்னு நினைக்கல? நீ கடவுள் படிச்சிருக்க அந்த கடவுள் வேஷம் போடுறவங்களே இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 2000 பேர் இருக்காங்க. அவங்க கடவுள் வேஷம் நீங்க அது எனக்கு புரியுது, கருத்தில புரியுது. கடவுள் வேஷம் போறானா ஒரு நாடகத்துல இருந்து வருது. இப்ப ரியலா வந்து இருக்கிற வாழற ஒரு நட்சத்திரத்தை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை நட்சத்திரமா துணிக்க வேண்டிய வாழ்க்கைய அவங்களை ஃபாலோ பண்ணி அதுலயே உங்க லைஃப் வருதுன்ற மாதிரி நீங்க போனது வந்து போனலன்னு கேக்குறேன். இல்ல, இது வந்து ஒரு அரசியல் அமைப்புல இன்னைக்கு வராங்கன்னு சொன்னாலுமே உங்களுக்கு தெரியும், முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தலைவர், சாதாரண நம்ம மேடையில இருந்து வந்தவங்க தான். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வந்து மேடையில இருந்து வந்தவங்க தான்.
இப்ப மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சாதாரணமா இருக்கும் வந்தவங்க இப்படியா எல்லாருமே வந்து இந்த துறையை சார்ந்தவங்க தான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி நாங்க எங்களுக்கு வந்து குறிப்பாடுதுன்னா இதே குறுக்குப்பேட்டை குறுக்குப்பேட்டை வடசென்னை மாவட்டம் இங்க இருந்து போயிருக்கிறது லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் இதே மேடையில பல நிகழ்ச்சிகளா பண்ணிட்டு இருந்தவர் தான். இன்னைக்கு அவருக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது, இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காரு, அவரால் பல பேருக்கு உதவி செய்யறாரு. நடிகர் பாலா, மறைந்த என்னுடைய ஃப்ரெண்டு வடிவேல் பாலாஜி, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடையில இருந்தா போறாங்க. இன்னைக்கு பெரிய நடிகரா இருக்க நகைச்சுவை நடிகரா இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் வந்து ரூபா சங்கர், இந்த மேடையில நானும் அவரு எல்லாம் ஒன்னதான் மேடையில பண்ணியிருக்கோம், நிகழ்ச்சி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு போயிடுறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால அவங்க நீங்க வாழ்த்து அவங்க யாரையும் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணல. ரூபா சங்கர்னாக்கா அவங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய உடம்பு, அவங்களுக்கு கொடுக்கப்படுத்த ஒரு கிஃப்ட். அந்தனால அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க, எம்ஜிஆர், சிவாஜி, கமல் சார், இந்த மாதிரி பல பேரை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. எனக்கு கிடைச்சிருது ரஜினி அந்த லாங்குவேஜ், அந்த உடம்பு, அந்த பாடி, அவ்வளவுதான். என்னால அது பண்ண முடியும். இதை விட்டா டான்ஸ் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சு. இப்ப 45 வயசு 46 வயசுக்கு மேல போயிடுச்சு. இப்ப போய் மேடையில் ஆடினோம்னா அது ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரியான ஒரு தோட்டத்துல பண்ணிட்டு போறது பெஸ்டா இருக்கும்ட்டு நாங்க அதை ஃபாலோ பண்ணிடுச்சு. ரஜினி அவர் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, அவரை ஃபாலோ பண்றேன். இப்ப ஸ்டேஜ்ல நீங்க ரஜினி வேஷம் போட்டு ஒரு சில நிகழ்ச்சி பண்றீங்கல்ல, அப்ப உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? எண்ணம் ஓட்ட என்ன வருது? இப்ப சமீபத்துல ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி போயிருந்தேன். நிகழ்ச்சி முடிகிற டைம் ஒரு நண்பர் வந்து கேட்கிறாரு எங்ககிட்ட, ஒரே ஒரு அம்மாவுடைய சென்டிமெண்ட் சாங் வேணும் ப்ளீஸ் சார் போடுங்க அப்படின்ட்டு. அப்போ வழி இல்லாம சரி போடலாம் அப்படின்னா, அப்ப நான் கேக்குறேன் ஒரு அம்மா வயசானவங்க இருந்தா மேடையில உட்கார வைப்பா, அப்படி உட்கார வச்சாலும் பண்ண முடியும் அப்படின்னு போது அவரு அவர் தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வர்றாரு. அவரு ரஜினி ரசிகர்லாம் கிடையாது. அப்ப ஏன் அது கேட்டது? ரஜினி ரசிகர் கிடையாது, அவருக்கு தேவை அம்மாவுடைய சென்டிமெண்ட் பாட்டு போயிடும். மேல ஸ்டேஜ்ல உட்கார வச்சாரு, உட்கார வச்சு நிகழ்ச்சி அவங்க எங்க அம்மா தான் உட்கார வச்சிருக்கேன், நீங்க ஒரே பாட்டு பண்ணுங்க. நானு இந்த மன்னன் படம் அந்த பாட்டை போய் மேடையில பண்ணேன். பண்ணி முடிச்சுங்க அவ்வளவு பேரும் லைக் பண்ணாங்க, கை தட்டினாங்க. அந்த அம்மா வந்து என் கையை பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அப்படின்னாங்க. அவங்க பையன் முடிச்சுட்டு கேள்வியா இருந்தேன், அவரு என்னோட வயசுல பெரியவரும் சின்னவரும் தெரியாது, அவருடைய யூடியூப் சேனல்ல பாக்குறான், பார்த்தாரு உண்மையிலே சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். ஏன்னா வந்து காலில் விழுந்துட்டு விழுந்துட்டு எங்க அம்மா உட்கார வச்சு நான் கூட பண்ணது இல்ல, அந்த காலை தொட்டு இது பண்றது அந்த ரஜினி சார் மாதிரியே நீங்க பண்ணீங்க. அந்த இடத்துல நீங்க ரஜினியாவே மாறிடுங்கன்னு சொல்றேன். அப்படி மாறினாதான் வெளியே வர மாட்டீங்களோ? அப்படி கிடையாது, அது வந்து தொழில். அங்க என்ன திட்டினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நான் வந்து நடந்த சம்பவத்தோட சொன்னேன். இதே நிகழ்ச்சியை நான் பண்ணும் போது திடீர்னு ஒரு 4 பேர் வருவாங்க, வந்துட்டு எதிராக ஒரிஜினல் முடியா அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிச்சு இருந்து பார்ப்பாங்க. அங்க போய் கோவப்பட முடியுமா? ஒரு நடப்பாங்க. ஆமா, மேடையில கீழிருந்து தவறான வார்த்தையில உச்சரிப்பான். இப்போ கமல் சார் ரசிகர் ஃபேனா இருப்பான், கமல் சாருடைய ரசிகர் அந்த மாதிரி இருப்பாங்க. நான் ரஜினியா இருக்கும்போது அவன் கமல் பண்ணி பேசுவாங்க, என்னதான் ஒரு சுபசாரம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பயங்கரமா திட்ட கூட்டம் இருக்குல்ல, அரசியல் ரீதியாகவும் சரி அவருடைய வேற மாநிலத்துக்காரர்களும் சரி, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியா அது தவறா இல்ல? அவரு விமர்சனம் பண்ற அளவுக்கான தகுதி இங்க இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவர் ஏத்துக்கினாங்க, நடிப்புக்கு தானே நடிப்பு. அது அவர் அரசியலுக்கு வர்றது போறது அந்த மாதிரியான விஷயம் வரும்போது அவருக்கு அது வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கல அது அப்புறம். இப்ப நடிகரா, ஒரு சிறந்த நடிகரா நீங்க ரஜினி சார் எப்படி பாக்குறீங்க? நல்ல நடிகரு, அந்த நடிப்பை ரஜினி சார் தப்பான ஒரு ஒரு படம் பண்றாரு அந்த மாதிரி, அந்த பாட்டுங்களா ஸ்டேஜ்லயோ அதை பண்ண முடியுமா? அதை நானும் ஏத்துக்க மாட்டேன். இல்லை இந்த மண்ணில் பண்ணணும் இல்ல, நல்ல மக்கள் விரும்புறாங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்க திட்டுறாங்கல்ல, அவரை திட்டுறாங்க, சாடுறாங்க. பலதரப்பட்ட வகையில வந்து இப்ப ஒரு ஒரு தூத்துக்குடி சமூகம் நடந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போறாரு,
அப்ப ரஜினியை தெரியாத ஆள் தமிழ்நாட்டில் இருந்து வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா அப்படி இருக்கிற ஒரு ரஜினி ஒரு பெரிய ஒரு ஒரு பாதுகாப்போட வந்து போறாரு ஒரு ஹாஸ்பிட்டல் அடிபட்டுருக்கான்னு பார்க்கும்போது, அப்ப அந்த பையன் கேக்குறான் நீங்க யாரும் கேக்குறான் வேணும் தான் கேக்குறான்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த வேணும்னு கேட்கற அளவுக்குள்ள அவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, அது வன்மமா பாக்குறீங்களா? அதாவது ஒரு நபரை வந்து ஏத்துக்கிட்டோம்னா அது ஓகே, வேணான்னுட்டோம்னா அது எந்த காலத்துல வேணாம் தான் இருக்கும், ஏன்னா பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அவரு திட்டாரு போறாருன்னா காலத்துல அவரை பத்தி தெரிஞ்சுப்பாரு. இப்ப நிறைய சமயத்துல கூட அரசியலுக்கு வரேன்னாரு, நாங்களும் உங்களே சந்தோஷப்பட்டோம். ஒரு நாள் சார் அரசியலுக்கு வந்தாருன்னா எங்களுக்கு வந்து தொழில் பலம் அதிகமாகும். ஏன்னா அவருமா விலகம் போறதுக்கு கிட்ட போறதுக்கு எங்களை பிரச்சாரத்துக்கு மத்த இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்ப புரட்சி தலைவர் இருக்காருன்னா அதிமுக பார்ட்டி அவங்க கூட நடத்துனாங்கன்னா பெரிய அளவுக்கு மொத்தத்துல சொல்ல போனா சூப்பர் ஸ்டாருடைய பேரும் புகழும் தமிழ்நாட்டுல உலகம் முழுவதும் ஒலிக்குது. அது நிரந்தரமா இருக்கும், ஏன்னா மக்களுக்கு இருக்கும் புரட்சி தலைவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் நட்பு உறவு எல்லாம் இருக்கு, அதேதான் சூப்பர் ஸ்டார் பெருக்கும். இன்னொரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், இவ்வளவு தூரம் நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா ஏத்துக்கிறீங்க, அதை உங்களோட உடலமைப்பு மூலியமா வெளிப்படுத்துறீங்க, இதெல்லாம் தாண்டி வந்து ரஜினி ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, அது சொல்லி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவருடைய ஆன்மீகத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, அவருடைய சாயலா இருக்கிற நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் மனசுக்கு பிடிச்சது, அவர் மனசு திருப்தியானது அவர் செய்யறாரு. இதே ரஜினிவாசம் போறவங்க நிறைய பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம கடவுள் நம்பிக்கை இல்ல எங்களுக்கு, ஆனா கடவுளை விரும்புறவங்கள நேசிக்கிறவங்கள நம்ம தொல்லை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அவருக்கு அவர் அதை பிடிச்சிருக்கு அதை பண்றாரு. ஆனா எந்த இதுலயும் வந்து நீ என் கூட வா நீ என் கூட வந்து இருன்னு சொல்ல. சரி, அதே ரஜினி வந்து இவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு டாக்ஸ் கட்டல, இடம் வாடகை கொடுக்கல, இப்படி இந்த ஒரு அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு அந்த அளவுக்கு பெரிய சூப்பர் ஸ்டாரு. ஆனா ரியல் லைஃப்ல நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருடைய அந்த வேல்யூக்கு அடுத்த அளவுக்கு இவருடைய சைடு கேரக்டர் சரியில்லையே, இது வந்து சூப்பர் ஸ்டாருன்னு ஏத்துக்க முடியுமாட்டாங்க. அதாவது அவங்க 1000 கோடி வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு, உழைச்சி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஆனா இந்த வாடகை கொடுக்கல, இந்த ஸ்கூல் பிரச்சனை அந்த அது ஒரு நிறைய பேருக்கு பண ரீதியாவோ இல்ல பெரிய உதவி செய்யாமலும் இருக்காருல்ல, அது வந்து செய்யறது தெரியலையா இல்ல செய்யாமலே இருக்காரா? அதாவது சூப்பர் ஸ்டார் ஒரு பேர் வரதுக்கு முன்னாடி நல்ல மனிதர்ன்ற ஒரு பேர் வந்து நல்ல மனிதர்னா இதெல்லாம் இதையும் ஏற்கனவே முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஆசிரமம் வச்சு நடத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நிறைய வேலை செஞ்சிருக்காரு. இது சமீபத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, அது ஒரு சலசலப்பா போச்சு, அதுக்கப்புறம் இதை எதுவும் பெருசா கேர் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா ராகவேந்திர மண்டபம் எடுத்து கொடுத்தாரு, சும்மே தான் எடுத்து கொடுத்துட்டாரு இந்த வேணான்ட்டு அவர் வச்சிருக்காரா? அவர் செய்யறத வந்து ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஆமா அதான் சரி, அவரு இவ்வளவு தூரம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், அதே நம்ம மறுபடியும் ஏன் அங்க வரணாக்கா? ஆனா அவங்களுடைய ரெண்டு மகளுடைய வாழ்க்கை வந்து இது வந்து நம்ம எப்படி பாக்குறோம்னு நான் கேட்கறேன்னாக்கா, அதை ரெண்டுத்துமே சரியாவே ஒரு குடும்ப தலைவனா அதை சரியா அமைச்சுதான் இல்லையா அவரு, அவர் என்ன சூப்பர் ஸ்டாரு அப்படின்ற ஒரு பார்வை ஒண்ணு வருது இல்ல. என்னதான் நம்ம கொஞ்ச பத்தி வளர்த்தாலும் சில வீட்டுல சில பிரச்சனையே இருக்கும், ரெண்டு பொண்ணுமே ரெண்டா இதே படத்து அவருக்கு இருக்கிற பிரச்சனை. அண்ணாமலை படத்துல ஒரு பாட்டுமே சொல்லுவாங்க, ஒரு பெண் பூரா தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாரு. அவருடைய பிரச்சனை அது அவருடைய குடும்பம் சம்மந்தப்பட்டதுனால நம்ம அதை இது பண்ணலை பண்ணல. எனக்கு தேவை நல்ல நடிகர், அந்த நடிப்பு பிடிச்சிருக்கு, அவராவது பல குடும்பம் வந்து சிரிக்குது சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கும் ஒரு படத்தை அவர் அவர் படம்னா அதை வெறுக்கிறதுக்கு யாரும் கிடையாது, நல்ல படம் நல்லா நடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இன்னைக்கு நம்ம சாதாரணமா நாங்க ஒரு நான் ஒரு அவருடைய நிழல் நான் ஒரு புற நிகழ்ச்சிக்கு போனா 10 நாள் 14 நாள் வீட்டுக்கு வர முடியாது. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் போனாருன்னா எத்தனை மாசம் இருப்பாரு, எங்க இருப்பாரு, எதுல இருப்பாரு, நீங்க அவரை பார்க்காதவங்க வேணா சொல்லலாம். நான் எந்திரன் படத்துல படத்துல அவர்கிட்ட போட்டா பிடிக்கணும்னு சொல்லிட்டு காலைல 6 மணிக்கு ஷெட்ல போயிட்டேன், 6 மணிக்கு அந்த படத்துக்கு நான் ஒரு டூப் போயிட்டேன். 6 மணிக்கு போய் நான் நிற்பேன், 6 மணிக்கு ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் மேன் கேட்டதுல ஒரு ஸ்டில் எடுத்திருந்தேன் சார், ஒரு மேக்கப்ல வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா
ஆறு மணிக்கு நான் நின்னா அவரு வருவாரு, எப்படியே மேக்கப் இல்லாம வருவாரு பார்த்தா, அவரு ரூம்ல இருந்து அங்கேயே ரூம் அவருக்கு, அந்த ரூம்ல இருந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது மேக்கப் போட உள்ள ரெடி வந்து எட்டு ஒன்பது நாள் நான் அவரை ட்ரை பண்ணேன் அவருக்கு. அப்போ அந்த தொழில இருக்கக்கூடிய சின்சார் அடுத்தவங்க வந்து இது பண்ணி கஷ்டப்படுத்தணும் அதை பண்ணணும் அந்த டைம் வேஸ்ட் பண்றது அதெல்லாம் கிடையாது அவருக்கு. அதனால குடும்பத்தை அவர் சரியா பார்க்க முடியல, அப்படியே ஒரு காரணமா இருக்கலாம் சொல்ல. சாதாரணமா நம்மளே ஒரு பத்து நாள் போறோம் வரோம் கஷ்டப்படுறோம்னா ஃபேமிலி யார் பார்ப்பாங்க, உங்க வந்து தான் பார்க்க முடியும். அப்ப இல்லாதான் அவங்க குடும்பத்தை சரியா பார்க்கலாம், நம்ம அப்படி சொல்ல முடியாது. என்னதான் வளர்த்தாலும் ஒரு சில தப்பு நடக்கும். சில வீட்டுல இப்ப ஒண்ணு இல்லாத எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் பொண்ணு இல்லாத கஷ்டப்பட்டு பார்த்து வளர்த்தாலும் ஏதோ ஒரு வகையில தப்பு பண்றாங்கல்ல. அவர் கர்நாடகக்காரன்றத வந்து நீங்களும் எப்படி எப்படி பாக்குறீங்க? ஒரு கர்நாடகாருன்றது தாய்மொழி, தாய் வீடு, தாய்மொழி எல்லாம் கர்நாடகாதான். இங்க தமிழ் மக்கள் தமிழால ஏத்துக்கப்பட்டாங்க, அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயம் இல்ல. அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா நம்மதான் சொல்றோமே, அரசியல் ரீதியா தமிழ்நாட்டை யாராவது புறக்கணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது எந்த தலைவரா இருந்தாலும் இருக்கும். பிரதிநிதி சாருடைய டயலாக்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்க அதிக மேடையில பயன்படுத்துற வார்த்தைகள் என்ன? அதனுடைய அவருக்கு நல்லாதான் இருக்கும். நம்ம வந்து அதிகபட்சமா இப்ப நடசா வந்த படத்துக்கள்ல நம்ம எல்லாம் பண்றது எல்லாமே இந்த வந்து பழைய ஸ்டைல் தான். பரவாயில்ல, அது ஏதாவது ஒண்ணு பண்ணி கேட்டு நான் சொல்றதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்றேன். கட்டம் கட்டம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இது நல்லாதான் இருக்கு. இது உங்களுக்கு ஒரு நாள் செய்ய செய்ய உங்களுக்கு அது மனசுக்குள்ள ஒரு ஒரு சலிப்புத்தன்மைலாம் வராதா? அப்படிங்கிறது நான் ஒரு பாட்டு பத்து பாட்டி பாட்டு கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நாங்கள் லேட்டஸ்ட் பாட்டுலாம் பெருசா பண்ணல. இப்போ ஜெயிலர் வந்து ஜெயிலர் பண்ணோம், அதெல்லாம் பெரிய ஹிட்டா கிடையாது. எங்களுக்கு ஆசைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 80 20 அந்த மாதிரி இதில் வந்த படங்கள்லாம் பாட்டுலாம் பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. முடியல, நீங்கள் சாதனை அந்த காதல் நிதினு மூன்று சாங்க அது இன்னைக்கு பண்ணால ரஜினி சார் நடனமே கிடையாது. நடந்து வர ஸ்டைலே வந்து ரெண்டு பாயில கழிவுன்றது எடுத்துருக்க மாட்டேன். நீங்க உங்க வாழ்க்கை தனிப்பட்ட முறையில உங்க வாழ்க்கை வந்து ரஜினி சார் சாயல் டான்சர் ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு இண்டிவிஜுவல் வருமானம் ஒண்ணு இருக்குல்ல, இது ரெண்டுத்துல எதனுடைய வருமானம் உங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்கு? இன்னைய காலகட்டத்துக்கு எனக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி இதுல வருமானம் தான் சார். மேரேஜ் ஆனதுக்கு பின்னாடி வேற வேலை வேலையை சொன்னா பெயிண்ட் சமையல் வேலை கலைக்கிற ஒரு கூலி தொழில் வேலை, அது போய் செஞ்சிருவோம். ரெண்டாவது நாங்க கவர்மெண்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், எல்லாத்துக்கும் நல்ல வாரியம் இருக்கு. அவங்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. காலத்துக்கும் ஒரு எம்ஜிஆர் பண்றோம்னா ஒரு 60 வயசு வரைக்கும் பண்ணலாம். இப்ப என்ன மாதிரி ஆளுனா பாத்தீங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப இது பண்ணி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல்ல எங்களுக்கான ஒரு அரசு உதவி ஏதாவது கிடைச்சா மிகவும் சார் நல்லா இருக்கும். ஏன்னா பாரம்பரிய பண்பாட்டு கலைஞர் இதெல்லாம் இருக்கு, நல வாரியத்துல எங்களை வந்து இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நல வாரியத்துல ஏத்துக்க முடியாது, இது அது ஒரு ரெக்கா டான்ஸ் குத்து டான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. அப்படியேதான் நாங்க எதோ இது பண்ணல, ஒரு திரையுலகத்துல அதை பண்றதை கற்பனை பண்றோம். அது அஜித் சார் இருக்காரு, விஜய் சார் இருக்காங்களா, அந்த சைட்ல இருக்கிறவங்களா இருக்காங்க, இல்ல குரூப்ல ஆடுறவங்களா இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து வரதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க போனா ஒரு 700 ரூபாய் கூட கிடைச்சதா அதை வாங்கிறாங்க. ரெண்டாவது எங்க கூட ஆடக்கூடிய பெண்களை கீழே வந்து பாக்குறவங்களோ இல்ல தனிப்பட்ட நபர்களோ அவங்களை தப்பா இருக்குல்ல, அதாவது நீங்க ரைட் ஓகே கிளாமர் இல்லைன்னு வச்சீங்களா, இப்ப நான் அது தவறுன்னு சொல்ல வரல,
கிளாமர் வந்து எல்லையை மீறும் போது அவங்க எல்லையை மீறணும் தடை உத்தரவு வரைக்கும் போனதுலாம் இப்ப நீங்க நம்ம தென் மாவட்டம் எல்லாம் போனீங்க வச்சுங்களேன் ஓ அந்த திருவிழாவே நம்ம ஒரு பெண் கூட அதை நடந்த பார்க்கறதுதான் அந்த தலைவர்களுடைய அசைவுகள் எல்லாமே இருக்கு. இல்ல நீங்க பார்த்த கண்ணோட்டம் வேற நாங்க சொல்றது ஏன்னா இங்க சென்னையில இருந்தோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் அந்த மாதிரி அவசரமா ஆடுறது கிடையாது. நீங்க இப்போ சேலஞ்சா சொல்றேன் இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் சேலஞ்சா சொல்றேன் எங்க கூட ஆடக்கூடிய ஒரு பெண் எத்தனை வந்து ஆட வைக்கிறேன் அங்க எங்கேயோ ஆபாசமா ஆடக்கூடிய அந்த நபரையும் கூட்டு வந்து ஆட வைங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரு டான்சர் இல்ல அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்களா புத்தம் பொதுவா தானே அந்த திருவிழாவில எங்களுக்கு கிளாமர் இருக்கு எங்களுக்கு கவர்ச்சி இருக்கு இது மக்களுக்கு வந்து சரியா வரும் அரசு அந்த நடவடிக்கை எடுக்கிறது காரணமும் உங்களை மாதிரி ஆட்கள் தான் சொல்ல வரேன் நாங்க இந்த சூப்பர் ஸ்டார் வேஷம் போட்டோ இல்ல கேப்டன் வேஷம் போட்டோ அந்த மாதிரி ஆபாசமா கொடுத்து பண்றது கிடையாது. அப்படி பண்றவங்கள லிஸ்டோட எடுத்து நாங்க கொடுக்கறதுக்கு தயார். இந்த ஊர்ல இவங்க இப்ப கிளாமர் பண்ணிருக்காங்க இதே காவல்துறை அவங்க மேல நடவடிக்கை எடுத்து தயாரா ஏன் எடுக்கல காவல்துறை அங்க இல்லாம இருக்காங்களா நீங்க நீங்க நடக்கிறாங்க அப்பயே நீங்க தடை பண்ணுங்க அப்பயே அரெஸ்ட் பண்ணுங்க அப்பாசமா ஆறா அவது போட்டா அப்படின்னு இருக்கான்னு தெரியுது இல்லையா அப்பயே நீங்க ரொம்ப வேடிக்கை பாக்குறீங்க அவங்களை கூப்பிடுங்க கைது பண்ணுங்க அவங்கள மாத்திரம் இல்ல நிகழ்ச்சி வச்சவங்க இதுல கைது பண்ணுங்க. அப்ப இது வந்து உங்களுக்கு நார்மல் கேட்டப்போ இல்ல இது வந்து அவரு நினைச்ச காலா காலா ரெடியா அப்படி கிடையாது ரஜினி இருக்கு அவ்வளவுதான் நாங்கதான் ரஜினி ரவினா ரவின்றது என் பேர் ரஜினி நானா வச்சுக்கிறது கிடையாது மக்கள் கொடுத்தாங்களா என் வீட்டு அருகே அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது ரஜினி ரஜினி அப்படின்னு எனக்கு பாத்தீங்கன்னா ரஜினி தான் நிறைய பேர் கொடுத்தாங்க ரஜினி போறாரு அவர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நல்லா இருக்கும் தொழில் சார்ந்து நான் கேட்கல பொதுவா கேட்கறேன் அது சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இளைய தளபதி கூட அரசியல் வர்றதா சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு இவருக்கு சம்மந்தப்பட்ட அவருக்கு எங்கேயும் இருக்காரு இல்ல இல்ல இன்னைக்கு டாப் ஹீரோவா அடுத்த ஸ்டேஜ்ல அவர் போயிட்டு இருக்காரு ஓ அப்படி சொல்ல வரீங்களா நானே கேக்குறேன் கேள்வி புரிச்சா தெரியல ரஜினி வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தா உங்க வருமானத்துக்காக பொதுவா வந்து மக்களுக்கு வந்து மாநில நல்லா இருக்குமான்னு கேக்குறீங்க தமிழ்ல நல்லா இருக்குமான்னு கேக்குறீங்க அவர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகி அதுக்கப்புறம் பண்ணாதான் தெரியும் யாரு நல்லா இருக்குமா நல்லா இருக்கா ஏன்னா புரட்சிட்ட பேர் அப்படிதான் வந்தாரு இந்த அம்மாவும் வந்தாரு வந்தாங்க இப்ப இருக்க தமிழ் முதலமைச்சர் அப்படிதான் இருக்காரு அவரும் ஆனா ஒரு வராயே இல்ல ஏன்னா ரசிகர்களை ஏமாத்தினாரு அவர் வந்து நீங்க எப்படி அவர் வர முடியாதுன்னு நினைக்கிறவரு எவ்வளவு ரசிகர்களை வேலை வாங்கி என்னென்னமோ தொல்லை கொடுத்து கடைசியில ஏமாத்துறது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அழகா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அரசியலுக்கு ஒரு முடிவு எடுத்தாரு என்ன ஆச்சு அது அவருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அது மக்களை அவங்க ரசிகளை ஏமாத்தினா மக்களை ஏமாத்த விட எங்களை ஏமாத்துற மாதிரி ஏன்னா எனக்கு இன்னும் வருமானம் கூடி இருக்கும் நாங்க ஒரு பிரச்சனை சம்பாதிச்சு எங்க முன்னாடி பிள்ளை நல்ல வச்சிருந்திருப்போம் இப்ப அவர் வர்றது இல்ல எங்களுக்கு இப்ப ஸ்டேஜ்ல போனா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருந்தா இன்னைக்கு அவர் மறைந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணாங்க அவரு பெரிய அளவுக்கு அவருக்கு மரியாதை இருக்கு இன்னைக்கு நடந்த எம்பி எலெக்ஷன்ல எல்லா போராட்டத்துக்கும் அந்த விஜயகாந்த் சார் மரியாதை போடுறவங்க நிகழ்ச்சி பண்ணாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது எங்களுடைய மறைஞ்ச எலெக்ஷன்ல எதுவுமே கிடையாது எல்லாருமே வீட்டுல தான் இருக்கும். பொதுவா இப்ப நான் இதை தாண்டி நான் இப்ப அரசியல் வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு ஏன்னா அரசியல் இல்லாம உலக இயங்காது தண்ணி இப்ப இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க பொதுவாக தமிழ்நாட்டுடைய அரசியல் வந்து மாறுபட்டு வேணும் நிறைய மாற்றம் வேணும் ஆனா கரப்ஷன் வேணுமா இல்ல நிர்வாகத்தை தேவையா இல்ல மக்களுக்கு வந்து இன்னும் மக்கள் விழிப்புணர்வு வரணுமா எப்படி மக்களுக்கு முதல் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப தன்னுடைய உரிமையை நிலநாட்டத்து கூட போய் கேட்டவுடனே எவ்வளவு தருவாங்க அப்படின்னா கேட்குறேன் நீ ஓட்டு போட்டா எவ்வளவு காசு தருவாங்க அது மாறும் நாலு பேரும் இந்த ரஜினி வசம் போட்டு சும்மா இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறேன் தேர்தல் டைம்ல விழிப்புணர்வும் எவ்வளவு தருவான்னு கேட்கற இடத்துக்கு கொண்டாந்து அரசியல்வாதி தானே மக்கள் வந்து பாமர மக்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது அரசியல் தானே அமர மக்களுக்கு கரெக்டான படிப்பும் இலவசம் என்ற இன்னமும் படிப்பு இல்லைன்னு நம்புறீங்க நீங்க இல்ல இல்ல எஜுகேஷன் இருந்தாலும் எல்லாமே தனியாரா தான் போயிருக்கு இன்னைக்கு
இப்ப என்ன மாதிரி ஆக்டர் ஒரு தனியார் பள்ளியில படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா டீச்சரும் இருக்காங்க, கவர்மெண்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் கல்வி அங்க சரியில்லைன்னு சொல்றீங்க? கல்வி கவர்மெண்ட்ல சரியில்லை, கல்வி அமைப்பு கட்டுப்பாடு சரியில்லை. ஏன்னா தனியாருக்கு தான் முக்கியத்துவம் இன்னைக்கு ஃபுல்லா முழுக்க முழுக்க தனியார் பள்ளி தான். நம்ம இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா எத்தனை தனியார் பள்ளி இருக்கும்? நிறையதான் முழுக்காக தான் இருக்கு. அதை மாத்தணும். இந்தியாவுக்கும் அந்த நாட்டுல அவனால் செய்ய முடிய வேலைய நம்மளால் 100% செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து மதவெறியா ஜாதி வெறியா பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மண்ணா இருக்கு. நீங்க ஒரு பக்கம் போனீங்கன்னா என்ன அவன் என்ன இன்னைக்கு திருமண நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா லவ் லவ் பண்ணிக்கலாம் பண்ணா அதுல ஒரு பிரச்சனை வருது. படிப்பு பிரச்சனை இருக்கு, சாப்பிடற சாப்பாடு பலதரப்பட்ட மக்கள் வாழற இடத்துல இது இருக்கிறது இருக்கதா? உலகம் கூடவே இருக்கு, அமெரிக்கானா கூட நிறைவேறி இருக்கு. இது இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா நம்ம இது அரசியல்வாதிங்க பண்ற பிரச்சனை. நம்மளுக்குள்ள வந்து நீங்க எங்கேயுமே பாத்தீங்கன்னாக்கா உலகம் முழுக்க இங்க ஒரு பிரச்சனை இருந்தாக்கா இதே பிரச்சனை அங்க வேற கலர்ல இருக்கும். கண்டிப்பா வேற வேற கேக்குறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க கேக்குறேன். தமிழகத்தையோ இந்தியாவோ நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்தியாவுடைய ஒரு வளர்ச்சி நாடு, அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. எந்த நாட்டிலும் இல்லாத பலம் நம்ம நாட்டுல இருக்கு. விவசாயத்துல இருந்தோ எல்லாத்திலயும் இருக்கு. இந்த நாட்டுல பிறந்ததுக்கு நீங்க நாடு ரொம்ப பெருமையா இருக்கணும். ஏன்னா அரசியல் அமைப்பு சில அரசியல்வாதிகள் தப்பு பண்ணதுனாலதான் இந்த நாடு இப்படி இருக்கு. இன்னைக்கு கூட இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து வெயில் காலத்துல பழங்குடுகள் ஆளுங்கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்து அவங்க இருக்கிற கூட்டணி கட்சி வரைக்கும் ஏன் தபீஸ் குடுக்குறோம் பல ஃப்ரூட் குடுக்குறோம் அப்படின்ற எத்தனை நாளைக்கு ஒரு நாள் அதுக்கு எவ்வளவு செலவு பல லட்சம் செலவு பண்றாங்க. இதெல்லாம் வேண்டாம், இலவசம் வேண்டாம், தேவையில்லை. மக்கள் வாங்குறாங்க, நீ குடுக்கறதான் அதுக்கு மேல நல்ல நல்ல விஷயங்களை செய்யலாம். எப்போ திட்டங்கள் இருக்கு அதை செய்யலாம். இப்ப தமிழக முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நீங்க அந்த அம்மா இருக்கும் போது இலவச லேப்டாப் கொடுத்தாங்க, மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க அரசு பள்ளியில படிக்க. ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி கொடுக்கும் போது பரவாயில்ல, அரசு பள்ளி மாணவர்கள் இந்த மாதிரி வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி அந்த கல்வியை வந்து அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். இது நல்ல விஷயம். அந்த தாலிக்கு தங்கம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் இப்ப ஸ்டாப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த உதவி திட்டங்களையும் ரன் பண்ணணும்ன்றதா யூடியூப் சேனல் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் கேட்கிறேன். ஏன்னா அத அதுல பணம் அணிய போறதுல நானும் ஒரு ஒப்பனா சொல்லா இப்ப என்னுடைய மதுரை திருமணம் நடந்தது. அவங்க பிளஸ் டூ முடிச்சாங்க, முடிச்சுட்டு கொஞ்சம் காலேஜ் போயிருந்தாங்க, திருமணம் முடிச்சாங்க. இப்ப ஏன்னா கொஞ்ச நேரம் சமயத்துல வீட்டுல இருக்கிறவங்க வீட்டு அப்ப சொல்றாங்க அந்த மாதிரி இருந்தா கூட தாலிக்கு தங்கம் கொடுத்துருப்பாங்க, பணம் படிப்புக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பொண்ணு இப்ப படிச்சு முடிச்சு வெளியே வந்தீங்க, ரெண்டு பேருக்குமே லேப்டாப் வச்சிருக்கோம். பொண்ணு சொல்றா இப்போ அந்த அம்மா அந்த லேப்டாப் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இந்த அரசு நமக்கு தேவையான இலவசம் கிடைச்சா நம்ம ஒத்துக்கிறோம், நமக்கு தேவையில்லாத இலவசம் கிடைச்சாக்கா அதை நம்ம இல்ல இல்ல தேவையில்ல. உங்களை சொல்லலாம் மக்களுடைய முறையில அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க அவங்க வந்து யார் வந்தாலும் எதுவும் செய்ய போறது இல்ல, எல்லாரும் திருடங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளா நம்ம தமிழ்நாடு மக்கள் வச்சுட்டாங்க. இப்ப நான் நியாயமா போயிட்டு நல்லது செய்யணும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சா கூட நீ எனக்கு என்ன செய்வன்றாங்க, ஆமா நீ வந்தா சம்பாதிக்க போற அப்படின்ற ஒரு பேர் வருது. சூப்பர் ஸ்டாரு இன்னைக்கு அரசியல் வந்தாலும் அவர் என்ன செய்வாரு அவ்வளவு கொடுப்பாருனாக்க பார்த்து அந்த மாதிரியான காலகட்டம் மாறி போயிருக்கு. இதை மாத்தணும்னா அரசியல்வாதியும் மாறணும், மக்களும் மாறணும். இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல
மக்களுக்கு கருத்து உள்ளதா தெளிவா கொண்டு வருது சேவைக்கணும். ஆனா இன்னைக்கு நாடகத்திலயும் மத்த விஷயத்துல மூழ்கி போயிருக்கிறது. நீங்க திறந்தா சமையல் வச்சு இங்க நாடகம் பண்ணிருந்தா உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரியான விஷயம் மக்களுக்கு பொழுதுபோக்கு தேவை, மக்கள் சுபிட்சமா இருக்காதுன்னு பொழுதுபோக்கு மக்களுக்கு இருந்தா. ஆனா என்னன்னா ஒரு சில விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கணும், ஏத்துக்கணும். ஒரு எம்எல்ஏ தப்பு பண்றாரு. ரஜினி ரவி அவர்களே, இப்ப நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்னாக்கா, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே ரஜினி சார் எனக்கு பதில் சொன்னா எப்படி சொல்லுவாரு, அது மாதிரி சொல்லுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அவர் எப்படி பதில் சொல்லுவாரோ அதை சொல்லுங்க. பரிச்சை வைக்கிற சோதனை பண்றீங்க அப்படின்னு இல்ல, அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களா. நீங்க ஏன் அரசியலுக்கு வரல? பல படங்களை சொல்லிருக்கேன், முதல் குடும்பம், அதுக்கப்புறம் தான் ரசிகர். உன் குடும்பத்தை நீ பாரு, உன் குடும்பத்தை நீ முதல்ல நேசி கட்டுவிட்டு வச்சு பால அபிஷேகம் பண்ணுன்னு நான் வாய்த்தரணும் ஒன்றே கேட்டுக்கேன். ஆனா நீங்க தடுக்கலையா சார்? இல்ல நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், சமீபத்துல ஆரம்பத்துலாம் வந்து கட்டுவிட்ல இருந்து விழுந்து செத்தவங்க நான் நடிப்பிருக்கேன். அப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், உன்னுடைய வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க குடும்பத்தை நேசி, அதுக்கப்புறம் என்ன நேசி. ரெண்டாவது, நான் ஒரு நடிகன், நான் சூப்பர் ஸ்டாரா இருந்து சொல்றேன், நான் ஒரு நடிகன், நான் நடிக்கிறதுக்கு எனக்கு பணம் தராங்க, நான் நடிக்கிறேன். நீ பார்க்க வர சந்தோஷமா பாரு, குடும்பத்தோட கை கைத்தட்டு ஜாலியாயிரு, அதுக்கப்புறம் மூணாலே பார்த்து போக வேண்டியது. நீங்க கன்னடன்றத வந்து நீங்க எப்படி மக்களுக்கு, கன்னடக்காரன் இங்க இருக்கிற மக்கள் உங்களுக்கு பேசும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கர்நாடகாக்காரன் அப்படின்னா பிரிவினை தான், அந்த பிரிவினை வேணாம் நினைக்கிறேன். நான் தமிழன், தமிழ்நாட்டில் இருந்தேன், தமிழ் தான் என் நாடு, தமிழ் தான் என் மூச்சு, தமிழ் தான் என் உயிர், நடிப்பார். இந்த காவேரி நீருக்கெல்லாம் நீங்க வந்து கனடாவுக்கு தான் ஆதரவா இருந்தீங்க, தமிழருக்கு ஆதரவா இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது கர்நாடகால இருந்து தண்ணி கொடுத்தா அந்த தண்ணியை நானும் தான் குடிக்கணும், அதுக்காக நான் குரல் கொடுத்துட்டோம். முளைப்பிரையாணியை வச்சு ஒரு படமே எடுத்திருப்பேன், அந்த படத்துல இருந்து அந்த சம்மந்தப்பட்டதான் தண்ணி எடுப்பேன். நான் ஒரு நடிகனா என் வாழ்க்கையை நடத்திட்டு போறேன், நான் நடுப்புற ஏதாவது கொஞ்சம் பேச போய் அது ஒரு வில்லங்கமா நிற்கும், அதனால நான் அதுக்குள்ள போல. அதுக்காக என்ன திட்டுவாங்கன்னா, இப்ப நீங்க இந்த சூப்பர் ஸ்டார் ஆனதெல்லாம் வந்து மத்தவங்க எடுத்த படத்துல நீங்க சூப்பர் ஸ்டார் ஆனீங்க, ஆனா நீங்க எடுத்த ராகவேந்திராவோ வள்ளியோ பாபாவோ ஓடவே இல்லையே. அப்ப உங்களுக்கு ஒன்னும் திறமை இல்லைன்னு அர்த்தம், நீங்க சூப்பர் ஸ்டார் இல்ல, வள்ளி ஸ்டார் தான் நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது எல்லா காலகட்டத்திலயும் எல்லா படமும் ஹிட் ஆயிடுறது, மூணு படமும் ஃப்ளாப் ஆச்சு. அது ஒரு காலகட்டம், பள்ளி வந்து பார்க்க ஃப்ளாப் ஆகல, ஆனா நல்ல கருத்துள்ள படம் பார்க்க வேண்டாம், ஒரு பக்தி அங்கே நல்ல சிறந்த பாபா, பாபாவும் நல்ல படம் தான். ஆனா அதுல செகண்ட் பார்ட் தான் சொல்லுது, ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து மத்தவங்களால கட்டமைக்கப்பட்டு ஒரு ரஜினி ஏத்துக்கலாமா? நீங்க சூப்பர் ஸ்டார் இல்லன்னு தானே திருமணம் ஆகுது. என்னுடைய பேரே வந்து சிவாஜி ராவ், ரஜினின்ட்டு எனக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மக்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. எனக்கு பல பேர் இருக்குது, பல பேர் பல மாதிரி கூப்பிடுறாங்க, தளபதிங்குவாங்க, தலைங்குவாங்க, தலை சொல்லிட்டு இருக்க தளபதி, தளபதி தான் ரொம்ப பிடிச்சது. அதனால பல பல பேரை வச்சு கூப்பிடுவாங்க, ஆரம்பத்தில் பைத்தியக்காரன் கூட சொல்லிக்கிறாரு, உண்மையே சொல்லிருக்கேன், அதெல்லாம் கேட்கிறாரு. ஏன்னா காலத்து மிஞ்சிடும், அதை பத்தி எனக்கு கவலையும் கிடையாது, அதுல இதுவும் கிடையாது, அந்த பண்ணிட்டு போட்டோம் நம்மளுக்கு. இப்ப நீங்க இந்த இன்னும் ட்ரெண்ட்ல
இப்ப படம் அடிக்கிறீங்கல்ல, நேற்று இப்பயும் ஒரு ஆட்சி நிர்வாகமே இருக்கீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க அரசியல் வராம ஏமாத்திருக்கீங்க. அப்ப சொன்ன காரணம் வந்து எனக்கு உடல்நிலை காரணத்தை காட்டி நீங்க அரசியல் வர மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கப்புறமும் தொடர்ந்து படம் இருக்கீங்க. இதை வந்து இப்படி அரசியல் வரும் சொல்லிட்டு ஏமாத்தினத இப்ப நீங்க படம் அடிக்கிறத மக்கள் இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது நீங்க இத மக்களுக்கு எப்படி சொல்றீங்க? அதாவது சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் அவருடைய நீங்க ரஜினியதான் சூப்பர் ஸ்டார். நான் வந்து மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மக்களுடைய பிரச்சனைய வெளிநடத்துறோம் போனோம், அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன். அதுல எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, உண்மை உடல் நலமும் எனக்கு கொஞ்சம் சரியில்லை. கால் ஷீட் வந்து கொடுத்துட்டேன் இந்த படத்துக்குன்னு, கொடுத்த படத்தை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்காக நீங்க பண்றதுல வந்து மாற்று கருத்து இல்ல. இது எல்லாமே ரஜினின்றது வந்து ஒன்லி பணம் தான் அவருடைய குறி. கூடுமான அளவுக்கு எவ்வளவு கடைசி வரைக்கும் சம்பாதிக்க முடியுமோ நம்ம சம்பாதிச்சிடலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னா பார்த்துக்கல. ரஜினி ரஜினி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பெரிய திரை எவ்வளவு இருந்தாலும் சின்ன சின்ன இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் தான் வந்து எங்கிற மாதிரியான ஒரு கலைஞர்களை வெளியே கொண்டு வராங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த எம்எம் ஸ்பைஸ் யூடியூப் சேனலுக்கும் எனக்கு நேர்காணல் பண்ண அன்பருக்கும் மிகவும் சந்தோஷம். அடுத்தடுத்து நம்ம வர நிகழ்ச்சியில கண்டிப்போம் நல்ல விஷயத்த நீங்க கொடுங்க. உங்களுக்கு ஆதரவா